ஓம் நம சிவாயம். குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெலாமரம், இதுதான் பெலாமரம். இந்த பெலாமரத்தில் ஒட்டு இருக்கு. இந்த ஒட்டை எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தோம் நாங்கள். இதில் நிறைய மகத்துவம் இருக்குது. இந்த பெலாமரத்தோட ஒட்டில், இந்த பெலாமரத்தை ஒட்டு வெட்டியிருக்கேன். இந்த பாருங்க, இதுதான் பெலாமரத்தை ஒட்டு. பாருங்க, இது எதுக்கு பயன்படுது, எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இதோட விளக்கத்தை பற்றி நான் சொல்கிறேன். இதுதான் பெலாமர ஒட்டு. பெலாமர ஒட்டுலேயே ஆண் ஒட்டுன்னு சொல்லக்கூடிய இது ஆண் ஒட்டு. பெண் ஒட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும், அந்த ஆண் ஒட்டுங்கிறது கிடைக்காது. இதுதான் பெலாமரத்தில் இருக்கக்கூடிய ஆண் ஒட்டு. இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெலாமரத்தோட ஆண் ஒட்டு இப்போ காமிச்சது. இந்த ஆண் ஒட்டு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பலாமரத்தோட கட்டையிலேருந்து எல்லாமே யாக குண்டங்கள்லேருந்து எல்லா கோயில்கள்லையும் உருவங்கள் வடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை எல்லா பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா பலாமரத்தில் தான் செய்வாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பலாமரத்தோட வேர்கள்லேருந்து, அதோடய கட்டைகள்லேருந்து, அதோடய இலைகள் உட்பட தெய்வங்களுக்கு நிறைய உகந்த விஷயங்களுக்கு பூரா பயன்படுது. இது இந்த கணபதியோட கடாட்சம் பெற்றவங்களாகட்டும், கணபதியோட சித்தி பண்ணுறவங்களாகட்டும், இல்லை வேறு தெய்வங்களை சித்தி பண்ணுறவங்க, எல்லா விதமான தெய்வங்களும் சித்தியாகணும் அப்படின்னா ஒரு வசீகரத்தன்மை நம்மளுக்கு வேணும். வசீகத்துக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் இந்த பெலாமரத்தோட ஒட்டோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுலேயும் ஆண் ஒட்டு, கிடைக்காத ஆண் ஒட்டு, இதோட மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட தெய்வங்களாக இருந்தால் சீக்கிரமாக நம்மளுக்கு சித்தி ஆகிறதுக்கு. இந்த கணபதி உபாசனைங்கிறது எல்லாருமே சராசரியாக செய்யக்கூடியது. கணபதி பரிபூர்ணமாக நம்மளுக்கு சித்தி ஆனால் மட்டும்தான் நம்ம வேறு உபாசனைகளை தொடர்ந்து செய்ய முடியும். இது மாந்திரிகர் மட்டும் இல்லை, சராசரி மனிதர்கள் கூட ஆகட்டும். இப்போ கணபதியை நம்ம நார்மலாக வழிபடுறதுக்கும் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி வழிபடுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட ஒட்டு எடுத்து நீங்கள் அதை வந்து மையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கோரஜன புனுங்க அக்தர் ஜவ அதெல்லாம் போட்டு மையா பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த விஷயம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து இந்த ஆலமரத்து கீழே உட்காந்து வழிபட்டோம் அப்படின்னா ஒரு தெய்வம் சித்தியாகும். அதே மாதிரி அரச மரத்து கீழே உட்காந்து வழிபட்டோம்னா ஒரு தெய்வம் சித்தியாகும். அதே மாதிரி இந்த பெலாமரத்தோட அடியில் உட்காந்து செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வீடு பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்தால் பரவாயில்லை, இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அதிலிருந்து கடாச்சம் வாங்குறதுக்கு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மையங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். இது இந்த தெய்வ வழிக்கு மட்டும்தான் இந்த மை வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சராசரியாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே இந்த பெலாமரத்தோட ஒட்டோட மைய வந்து நம்ம முறையாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அதுக்கான வசிய நாட்கள், வசியத்துக்கான ஓரைகள் பார்த்து நம்ம எடுத்து நம்ம அந்த மையா பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா தரப்பட்ட செல்வங்களும் வந்து சேரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடைகள், அதே மாதிரி தடைகள்னு சொல்லக்கூடிய, ஏன்னா தடைகளை விளக்கக்கூடிய ஒரு பார்த்திங்கன்னா விநாயகர், அதனால் வந்து தடைகளை பூரா விளக்கக்கூடிய அம்சமும் இந்த ஒட்டுக்கு இருக்குது. சரிங்களா, இதில் வந்து யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, யாரும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க. சித்தர்கள் எழுதி வச்ச ரகசிய முறைகள் இதெல்லாம். ஆனால் சித்தர்கள் எழுதி வச்ச ரகசிய முறை இதை எல்லாரும் வந்து பயன்படுத்தணும், ஆனால் எல்லாம் மறைக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து எதையும் நம்ம மறைக்கலை, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவே கொடுக்குறோம். இது மக்கள் எல்லாருமே எடுத்து பயன்படுத்தும். சரிங்களா, அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமசிவாயம்.